Hi guys, welcome to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிசாரோஸ் தியரம் தான் பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட், இஃப் ஏஎன் கன்வர்ஜஸ் டு ஏ அண்டு பிஎன் கன்வர்ஜஸ் டு பி தென் ஏ ஒன் பிஎன் ப்ளஸ் ஏ டூ பிஎன் மைனஸ் ஒன் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ஏஎன் பி ஒன் பை என் கன்வர்ஜஸ் டு ஏபி. அதாவது ஏஎன்ற சீக்வன்ஸ் ஏக்கு போகுது, பிஎன்ற சீக்வன்ஸ் பிக்கு போகுது. அப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் அது ஏபிக்கு போகும் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணணும். இதுதான் சிசாரோஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டு. வாங்க ப்ரூஃப் பார்க்கலாம். இப்போ வந்து பிஎன் கன்வர்ஜஸ் டு பின்னு கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்குவோம். இப்போ வந்து காச்சியஸ் ஃபஸ்ட் லிமிட் தியரத்தில் பார்த்துருப்போம், ஏஎன் வந்து ஒரு லிமிட் எல்லுக்கு வந்து கன்வர்ஜ் ஆகுதுன்ட்டு. அதே மாதிரி பிஎன் கன்வர்ஜஸ் டு பின்னு எடுத்துக்கிறோம். அப்போ பிஎன்ங்கும் போது பி ஒன் ப்ளஸ் பி டூ ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் பிஎன் பை என் வந்து கன்வர்ஜஸ் டு பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே ரெண்டு சைடும் வந்து ஏவால் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அப்போ ஏஎன் டு பி ஒன் ப்ளஸ் பி டூ ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் பிஎன் பை என் கன்வர்ஜஸ் டு ஏபி, இதை வந்து ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ஏஎனுக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்மளாவே ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர்என்னு எடுத்துக்கிறோம். நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு தியரத்திலே பார்த்துருப்போம் ஆர்என் வந்து ஜீரோ கன்வர்ஜ் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். அதனால் காச்சிஸ் ஃபஸ்ட் லிமிட் தியரத்துப்படி ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ஆர் என் பை என் கன்வர்ஜஸ் டு ஜீரோ. இப்போ வந்து நமக்கு எந்த பாட்டை ப்ரூவ் பண்ணணுமோ அதை வந்து நம்ம சிஎன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து இந்த பாட்டு தான், அதை வந்து நம்ம சிஎன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஏஎன்னுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் ஆர்என் அப்படின்ற வேல்யூ வந்து எடுத்துருக்கோம்ல. அப்போ இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக ஒன் போட்டோம்னா ஏ ப்ளஸ் ஆர் ஒன், அதுக்கு இப்போ ஏ ஒன். அப்போ ஏ ஒன்னுனா ஏ ப்ளஸ் ஆர் ஒன் போடணும், அது மாதிரி போடுவோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏ ப்ளஸ் ஆர் ஒன் இன்ட்டு பிஎன் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஆர் டூ இன்ட்டு பிஎன் மைனஸ் ஒன் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ஏ ப்ளஸ் ஆர் என் இன்ட்டு பி ஒன் பை என் இப்படி கிடச்சிரும். இப்போ வந்து உள்ளே கொண்டு போய் பெருக்கிக்கணும். பெருக்கிட்டு ஏ இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் தனியாகவும் ஆர் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் தனியாகவும் எழுதிக்கிறோம். தனியாக எழுதிட்டு இது வந்து நமக்கு ஏபி கன்வர்ஜ் ஆகுதுன்ட்டு தியரத்துலேயே சொல்லியிருக்காங்க. அதனால் சிஎன் கன்வர்ஜஸ் டு ஏபி. இப்போ இதை வந்து நம்ம ஜீரோ அப்படின்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்போ டூ ப்ரூவ்னு எடுத்துக்கிட்டு ஆர் ஒன் பிஎன் ப்ளஸ் ஆர் டூ பிஎன் மைனஸ் ஒன் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ஆர் என் பி ஒன் பை என் வந்து கன்வர்ஜஸ் டு ஜீரோ, இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ நமக்கு தெரியும் பிஎன் வந்து பிக்கு தான் கன்வர்ஜ் ஆகுதுன்ட்டு. எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் அ பவுண்டட் சீக்வன்ஸ், ஒவ்வொரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸுமே பவுண்டட் சீக்வன்ஸ் தான். அப்போ அது வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பருக்கே வந்து அது எக்ஸிஸ்ட் பண்ணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் பிஎன் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே ஃபார் ஆல் என். ஆர் ஒன் பி பிஎன் ப்ளஸ் ஆர் டூ பிஎன் மைனஸ் ஒன் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ஆர் என் பி ஒன் பை என் இந்த இதுக்கு வந்து மாடுலஸ் போடுறோம். மாடுலஸ் போடும்போது அது வந்து லெஸ் தென் ஆர் கேவால் மல்டிபிள் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இப்போ நமக்கு தெரியும் ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் ஆர் என் பை என் வந்து ஜீரோ நமக்கு தெரியும். அப்போ கே இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஆயிரும். அப்போ திஸ் இஸ் கன்வர்ஜஸ் டு ஜீரோ. அப்போ ஆர் ஒன் பிஎன் ப்ளஸ் ஆர் டூ பிஎன் மைனஸ் ஒன் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ஆர் என் பி ஒன் பை என் வந்து ஜீரோவுக்கு கன்வெர்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ சிஎன் வந்து ஏபி ப்ளஸ் ஆர் ஒன் இந்த இடத்துல வந்து ஜீரோ போட்டிருங்க. அப்போ சிஎன் கன்வர்ஜஸ் டு ஏபி. நமக்கு சிஎன்ற பாட் என்னன்னு தெரியும், அதுதான் நம்மளோட ப்ரூவ் பண்ண வேண்டிய பாட். இதுதான் அந்த பாட்டு, ஏ ஒன் பிஎன் ப்ளஸ் ஏ டூ பிஎன் மைனஸ் ஒன் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ஏஎன் பிஎன் பை என் கன்வர்ஜஸ் டு ஏபி. அவ்வளோதான் சிசாரோஸ் தியரம். இந்த தியரம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.